ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜீனி தோசை. இது வந்து பாம்பே ஸ்ட்ரீட் ஸ்டைல்ஸ் தோசைங்க. அதாவது பாம்பே ஸ்ட்ரீட்லலாம் இது ரொம்ப ஃபேமஸ். என்னோட ஃப்ரெண்டு மாடியில் இருக்காங்க, அவங்க பாம்பேயில் இருந்தவங்க. அவங்க தான் அவங்க வீட்டில் வந்து இதை பண்ணுறேன், நீ வந்து வீடியோ எடுக்கிறியான்னு கேட்டாங்க. நான் உடனே டபுள் ஓகேன்னு சொல்லிட்டேன். நான் ஜீனி தோசை அப்படின்னோடனே சுகர்லாம் போட்டு பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் டோட்டலாக இதுக்கு டிஃப்ரெண்ட்டுங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்க்கலாம். அதுக்கு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கேபேஜ், அப்புறம் கலர் கேப்சிகம், அப்புறம் பாவ்பாஜி மசாலா. இதுக்கு ரொம்ப முக்கியம். சில பேர் சாட் மசாலாலாம் போடுறாங்க, பட் பாவ்பாஜி மசாலா, அப்புறம் சிஷ்வான் சட்னி. உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா வீட்டில் சிஷ்வான் சாஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வீட்டில் பண்ணது ஓகே. அதுக்கப்புறம் சீஸ், இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. முதல்ல இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தவாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை எப்பொழுது வாக்குற மாதிரி நல்லா தின்னாக வாத்துக்க வேண்டியதாக நம்ம. இது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதும். பசங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட நம்ம கொடுக்கலாம். நல்லா பட்டர் முதல்ல போட்டுக்கணும். தோசையை வாத்துட்டு நல்லா பட்டரை போட்டுட்டு அப்புறம் பாவ்பாஜி மசாலா மேலே. ஸோ பாவ்பாஜி மசாலா போட்டதுக்கப்புறம் சிஷ்வான் சாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா போட்டுட்டு ஃபுல்லாக தோசை முழுக்க நல்லா வர்ற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். ஏன்னா இதுதான் இதுக்கு டேஸ்ட்டே. அந்த வெஜிடபிளோட இந்த சாஸ் இந்த பாவ்பாஜி மசாலா இந்த பட்டர்லாம் சேரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. அந்த சிஷ்வான் சாஸ் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் இல்லையா சிஷ்வான் சாஸ், அதுக்கேற்ற மாதிரி பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் பொடியான இருக்கிற வெங்காயம் மேலே, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா பொடியான இருக்கின ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் கலர் கேப்சிகம், அப்புறம் கேபேஜ். அவ்வளோதாங்க. இந்த தான் பேசிக் வெஜிடபிள்ஸ். இதுதான் போட்டாங்க அவங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா சேர்றதுனால ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக டாப்பிங்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சீஸ் தான் போடணும். ஸோ சீஸை போட்டுட்டு இதை மூடிடுங்க, அவ்வளோதான். இது மூடி சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த தோசைக்கு தேவையான எண்ணெயை விட்டுட்டு இதை நல்லா மூடி வச்சுட்டு அது ஃபுல்லாக அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் நல்லா சீஸ் மெல்ட் ஆகி நல்லா கிறிஸ்பியாக தோசை கிடச்சிருது நமக்கு. இதை பாருங்க, இப்போ சீஸ் சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த தோசை ரெடி ஆகிடுச்சு. இதில் மெயினாக என்னென்னா இதை அப்படியே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இதை வந்து நம்ம எடுத்து ரோல் பண்ணி அழகாக கட் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி தான் அவங்க அந்த பாம்பே ஸ்ட்ரீட் ஸ்டைல்லாம் தருவாங்களாம் அவங்களுக்கு. பாம்பே ஸ்ட்ரீட்டில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆங்க. இது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு முதல்ல நம்ம இதை ரோல் பண்ண போகிறோம். இப்போ நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை ஒரு 2-3 பீஸ் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். அந்த உள்ளார அந்த சீஸ் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும்போது அந்த ரோல் அப்படியே சின்ன சின்ன பீஸாக எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சட்னி எதுவுமே தேவை கிடையாது, இது அப்படியே சாப்பிட்டாலே போதுங்க. ஸோ சம்டைம் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம பண்ணி வைக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இது. ஸோ அவ்வளோதான். அதுக்கு அந்த சீஸு அந்த வெஜிடபிள் அந்த சாஸ்லாம் சேர்ந்து சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதா இருந்தால், நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதா இருந்தால் நம்ம இட்லி மிளகா பொடி பூண்டு மிளகா பொடிலாம் தூணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒரு தடவை அதே மாதிரி ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்தது அதுவும். ஸோ வீட்டில் தோசை மாவு இந்த சாஸ்லாம் இருந்ததுன்னா ஒரு 2 மினிட்ஸில் இதெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.